அம்மா அம்மா யாரு அம்மாவ பாக்கணுங்க என்ன விஷயம் நாங்க எதிர் வீட்டுல இருக்கோம்மா நான் அம்மாவை அடிக்கடி கோவில்ல பாப்பங்க விஷயத்த சொல்லுங்க பிசா ஒண்ணும் இல்லம்மா மூணு வருஷமா எங்க வீட்டு சம்பந்தமா கேஸ் நடந்துச்சு நேத்துதான் ஜட்ஜைய எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கினாரு அதான் அம்மாவை பாத்துட்டு போலான்னு சரி அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க நான் சகுனத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவம்மா நான் நேத்து கோர்ட்டு கிளம்புறப்போ அம்மா எதிரில வந்துட்டீங்க அதனால என் கேஸ் ஜெயிச்சிருச்சு இத மறுக்காம வாங்கிக்கங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா உங்க அன்புக்காக வாங்கிக்கிறேன் என்னக்கா குங்குமம் கொடுக்க மறந்துட்டேன் ஏய்யா இத்தனை வருஷமா பொண்டாட்டிய இருந்து உனக்கு குப்பை கொட்டுறேன் எனக்கு புடவை வாங்கி கொடுக்காம கேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொம்பளைக்கு புடவை வாங்கி கொடுக்கற இதுல என்ன நியாயம் இருக்கு ஏய் சத்தமா பேசாதடி நீ யாரு அந்த அம்மா யாரு உனக்கு தெரியுமா இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம் தேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப தெரியுதா அதுக்கு தாண்டி இந்த புடவை இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம் தேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியம் விஷத்தை முறிக்க விஷத்தை தான் மருந்தா கொடுக்க வேண்டி இருக்கு இதுக்கு உங்க அத்தா சம்மதிப்பாங்களா காதலை விட இந்த விஷயத்துல கடமை தான் எனக்கு முக்கியம் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஒரு அக்கா வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அக்கா இவங்களுக்காக சில தியாகங்களை நான் செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு விஷ பரிச இல்ல ஒரு விஷமத்தனமான வெறியனுக்கு நான் கொடுக்க போற சிகிச்சை அக்கா நம்பி அதை பத்தி நீ கவலைப்படாத கல்யாண விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ அந்த ஜெயராஜ் ஜாக் இவங்களோட பேச்சு டேப் பண்ண ஏற்பாடு பண்ண அதை என் ஷக்கீலா மூலமா ஏற்பாடு பண்ணிடுறேன் என்னங்க கடதாசி பட்டணத்துல இருந்து துர்கா போட்டிருக்கா அன்புள்ள பொன்னம்பரம் ஐயாவுக்கு துர்கா எழுதியது நலம் நலம் அறிய ஆவல் என் தம்பி விஜய் திருமண விஷயமாக உங்களிடம் பேச வேண்டிய உள்ளதால் தாங்கள் உடனே புறப்பட்டு வரவும் மற்றவை நேரில் சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்காகத்தான் பெரியவர் பொன்னம்பலத்தை வர சொல்லிருக்கேன் அக்கா அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் என் மனசுல இருக்கிறது தாண்டா நீ எப்பவும் வார்த்தையா சொல்லுவேன்